ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஆர்பி எக்ஸாமுக்கான ரிவிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினை 4 பார்ட்டாக வந்து போட்டிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2020 December 5th நடந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். ஸோ அதையுமே வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் ஆப்ஷன் பி இங்கிலாந்து. கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது ஆப்ஷன் சி நிர்வாக இயக்குநர். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து டாஸுக்குள் கூட்டப்பட வேண்டும். ஆப்ஷன் டி 6 மாதங்களுக்குள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டாஸ் அட்டவணையில் உள்ளது. ஆப்ஷன் சி 7. இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1904. கூட்டுறவின் தந்தை யார்? ஆப்ஷன் பி ராபர்ட் ஓவன். மாநிலங்களுக்குள் மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி கூட்டுறவு. சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி 1895. இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 1912. KF என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் பி கோஆப்ரேட்டிவ் ஃபோர்மனன்ட். அமுல் விரிவாக்கம் எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆனந்த் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம். ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை டேஷ் அவர்களின் பொறுப்பில் உள்ளது. ஆப்ஷன் ஏ நிர்வாக இயக்குநர்கள். ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் ஆப்ஷன் பி செயலாளர். STCCSன் விரிவாக்கத்தை எழுதுக. ஆப்ஷன் டி குறுகிய கால கூட்டுறவு அமைப்பு முறை. இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஆப்ஷன் பி 1904. நிர்வாக கொள்கைகளின் தந்தை யார்? ஆப்ஷன் சி ஹென்றி பாயோல். நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை ஆப்ஷன் சி ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது. சந்தையிடுகை கூட்டுறவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி இடைநிலை ஒருங்கிணைப்பு. கூட்டுறவுகளின் இலக்கிற்கான முடிவினை எடுப்பது ஆப்ஷன் சி உயர்நிலை மேலாண்மை. செய்தியை வார்த்தைகள், படங்கள், சின்னங்கள், அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல் ஆப்ஷன் சி என்கோடிங். ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு எது? ஆப்ஷன் டி பிரம் பிரகாஷ். NCUI என்பது ஆப்ஷன் ஏ இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். இவற்றில் எது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகள் இல்லை? ஆப்ஷன் பி தரக்கட்டுப்பாடு. கூட்டுறவு அமைப்பின் உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்துதல் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் டி அங்கத்தினர்கள். NCCT தலைமையகம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடில்லி. NCC எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் சி 1956. கூட்டுறவு துறையின் முப்பெரும் கடவுள் பிரம்மா சிவன் விஷ்ணு என்பவர் யார்? ஆப்ஷன் ஏ பதிவாளர். இந்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த மாதிரியான நிறுவன அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன? ஆப்ஷன் பி கூட்டு அடுக்குமுறை. வேம்னிகாம் என்பது ஆப்ஷன் பி வைகுந்த மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம். NCCT தேசிய கூட்டுறவு பயிற்சி மன்றத்தை பரிந்துரை செய்தது ஆப்ஷன் சி சுவாமிநாதன் குழு. இந்தியாவில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படும் மாதம் ஆப்ஷன் சி நவம்பர். NCUI இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் காலாண்டு இதழ் எது? ஆப்ஷன் பி இந்தியன் கோஆபரேட்டிவ் ரிவ்யூ. முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1910. நுகர்வோர் கூட்டுறவில் சரக்குறுத்தலின் நோக்கம் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். சந்தையிடுகை கூட்டுறவு சங்கத்தில் உபரியின் முக்கிய பகுதியை எதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி வியாபார நடவடிக்கைகளின் பங்கேற்பு. பின் வருவனவற்றில் எது மூன்று வகை கடன்களில் ஒன்று? ஆப்ஷன் பி குணம். நகைக்கடன் டேஷ் கடனுக்கான உதாரணம். ஆப்ஷன் ஏ குறுகிய காலம். இவற்றில் ஒன்று லேவாதேவிக்காரரின் அபிமானத்திற்கான காரணி ஆகாது. ஆப்ஷன் டி கடன்களின் மீது குறைந்த வட்டி விதித்தல். பொதுவாக வாக்குறுதி பத்திரம், மாற்று உண்டியல், காசோலை மற்றும் வங்கி வரவோலை ஆகியவற்றை இப்படி அழைப்பார்கள். ஆப்ஷன் சி மாற்று உரிமை ஆவணங்கள். SLR விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ சட்ட ரீதியான பணப்புழக்க விகிதம். வங்கி விகிதம் டேஷால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ RBI. பின்வருவனவற்றில் எது கட்டமைக்கப்பட்ட மற்றும் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வடிவமைக்கும்? ஆப்ஷன் பி கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் 1904. பயிர்கடன் முறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் ஆப்ஷன் சி மும்பை.
எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் சி, தொடக்க நகர கூட்டுறவு வங்கிகள். ஆசியாவில் முதல் கூட்டுறவு வங்கி எது? ஆப்ஷன் பி, அன்யோன்யா கூட்டுறவு வங்கி லிமிடெட். கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் 1904 கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கங்கள் இந்தியாவில் எங்கு உள்ளது? ஆப்ஷன் பி, காஞ்சிபுரம். என்பிஏயின் விரிவாக்கத்தை எழுதுக. ஆப்ஷன் ஏ, செயல்படாத சொத்துக்கள். இது ஒரு பிரபலமான இரு தனி நபர்களுக்கு பொருந்தும் கூட்டு கணக்கு. இருவரில் எவரேனும் கணக்குகளை கையாள முடியும். ஆப்ஷன் ஏ, இருவர் அல்லது உயிருடன் இருப்பவர். தேசிய கூட்டுறவு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் கூட்டமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, மும்பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின்லாம் அகைன் அகைன் ரிவிஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 50 கொஷின்ஸை வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.